கேகேபி இடைத்தேர்தல் வெற்றி. மேலும் கடுமையாக உழைக்க மக்கள் கொடுத்துள்ள சமிஞ்சை என்கிறார் பிரதமர். கொழக்கு புபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்கத்தன் அரப்பன் வெற்றி பெற்றிருப்பது ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து கடுமையாக உழைக்க வேண்டுமென மக்கள் கொடுத்துள்ள சமிஞ்சை என பிரதமர் வர்ணித்து உள்ளார். அரசாங்கம் முதலீட்டாளர்களை கவர்ந்தெழுத்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென வாக்குப்பெட்டி வாயிலாக மக்கள் உணர்த்தி இருப்பதாகவே தாம் கருதுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். எனவே மக்களின் ஆணையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் பொறுப்போடு செயலாற்றும் என்றார் அவர். பக்கத்தான் வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக உழைத்திட்ட ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளுக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நேற்றைய இடைத்தேர்தலில் பிஎச் வேட்பாளர் பாங் சோக்தாவ் 3,869 வாக்குகள் பெரும்பான்மையில் மற்ற 3 வேட்பாளர்களை தோற்கடித்தார். ஈடு இணை இல்லை. டாக்டர் குணராஜ் அன்னையர் தின வாழ்த்து செய்தி. ஆலயத்தின் கருவறையை விட சிறந்த கருவறை அன்னையின் கருவறை. அந்த சிறப்புமிக்க குண நலன்களை பெற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் தமது இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த சமூகத்தில் பெரும் மதிப்புடன் திகழ குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையும் பக்குவமாக அணுகி வீட்டுக்குள்ளும் வெளியிலும் பலவித சவால்களை சந்தித்து சாதனை படைத்து வருபவர்தான் அன்னை. எத்தனையோ சவால்களையும் சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொள்ளும் போதிலும் கருவிலேயே பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதுதான் தாய்மை. அன்னை இன்றி நாம் யாரும் இல்லை, அன்னை இன்றி இவ்வுலகம் இல்லை என்று டாக்டர் குணராஜ் அன்னையர்களுக்கு மகுடம் சூட்டினார். கொழக்குபாருவில் கிடைத்த வெற்றியானது ஒற்றுமை அரசு வலிமையானது என்பதை நிரூபித்து உள்ளது. கொழக்குபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பனின் வெற்றியானது ஒற்றுமை அரசாங்கம் வலிமையாக இருக்கிறது என்பதை நிரூபித்துள்ளது என்று ஜாசைக்கா தலைமைச் செயலாளர் எந்தனிலோ தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை இது காட்டுகிறது என்பதற்கு இந்த வெற்றி ஒரு அடையாளம். அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து பணியாற்றின. மேலும் இம்முறை அனைத்து இனங்களின் ஆதரவு அதிகரித்துள்ளது என அவர் சொன்னார். கொழக்குபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பன் வேட்பாளர் பாங் சோக்தாவ் நேற்று 3,869 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலாய்க்காரர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. சீனர் இந்தியர் ஆதரவு வலுவுடன் உள்ளது. கொழக்குபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பன் வேட்பாளர் பாங் சோக்தாவ் வெற்றி பெற்றுள்ளது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று சிலாங்கூர் மாநில மந்திரி பிரசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இம்முறை மலாய்க்காரர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. அதே சமயம் சீனர் மற்றும் இந்தியர்களின் ஆதரவு எப்போதும் போல் வலுவுடன் உள்ளது. பூர்வக்குடி மக்களும் அதிக அளவில் ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி என்று அவர் கூறினார். கொழக்குபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிருபர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.